வணக்கம், நான் ராதிகா. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது இட்லி சாம்பாரில் போடுற இட்லி சாம்பார் பொடி. இது சாம்பார் வச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் போட்டால் சாம்பார் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 மொளா, ஒரு 4 ஸ்பூன் மல்லி, ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும், ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிளகாய் வருந்ததுக்கு அப்புறமா மல்லியையும் அதிலே போட்டு வறுத்துடலாம். இப்போ மல்லியும் மிளகாவும் நல்லா செவர வருந்துடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது வைக்கலாம். இப்போ இந்த கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். இப்போ நல்லா செவர வருந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்ணெயில் வறுத்து கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது தூள் பெருங்காயங்கிற போது இப்போ போட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகாயையும் மல்லியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வறுத்து வச்சுருக்க மற்ற ஐட்டம்ஸை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது இட்லி சாம்பாருக்கு, கத்திரிக்காய் கொஸ்துக்கு, தக்காளி சட்னிக்கு, பீக்கங்காய் சட்னி இப்படி எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் லாஸ்ட்டில் போட்டால் ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.